அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். குருவின் ஆசிகள் தேடி வரும் என்பது தலைப்பு. எனக்கு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை காஞ்சி பெரியவர் எப்படி எனக்கு அருள் செய்தார், அனுகிரகம் செய்தார் அப்படின்றதையும், ஒரு குருவினுடைய அருள் நீங்கள் தேடி போகலினாலும் தானாக எப்படி தேடி வரும், அதற்கு நீங்கள் எத்தகைய தகுதியுடையவராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாத்தியம் அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தையும் நான் கற்றுக்கொண்ட ஞானத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நிறைய பேர்த்துக்கு வந்து காஞ்சி பெரியவருடைய அருள் வேண்டும், இல்லைனா சாய்பாபாவுடைய அருள் வேண்டும், இல்லைனா சித்தர்களை நான் வந்து தரிசிக்க விரும்புகிறேன், அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற விரும்புகிறேன், அவர்களை உணர விரும்புகிறேன், தெய்வங்களை உணர விரும்புகிறேன், நிறைய பேர்த்துக்கு இந்த தேடல் இருக்கும். அதிலும் குறிப்பாக குருவினுடைய ஆசைகள் இருந்தாலே போதுமானது, அது கடவுளின் ஆசையை காட்டிலும் மேலானது அப்படின்னு நம்பக்கூடிய மக்கள் இருக்காங்க. எனவே எந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு மிகவும் பொருந்தி போகுதோ அந்த ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு மலர்ச்சியை கொடுக்கும். அந்த வகையில் குருவின் ஆசீர்வாதம் போதும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு வழிகாட்டியே அவர்களோட வாழ்க்கை முழுக்க இருப்பது ஒரு குருவாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட விதி நிர்ணயத்தில் அவங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் போதுமானது. இல்லைனா சில பேர்த்துக்கு வந்து அவ்வப்போது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு மேற்ப ஒவ்வொரு குருமார்கள் மாறலாம், இல்லைனா தெய்வங்கள் மாறலாம். உங்களுடைய உற்சாகத்தை மட்டும் ஒரு மீட்டராக வச்சு செக் பண்ணிக்கணும். உங்களுடைய ஒரு உற்சாகம் இருந்தது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் மேல் போகுதுன்னு சொன்னால் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், தப்பில்லை. ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உற்சாகத்தை நம்ப வேண்டும். அது ஏதோ ஒரு காரணத்திற்காக உற்சாகம் அடைகிறது அப்படிங்கும்போது அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி, இப்போது எனக்கு காஞ்சி பெரியவர் எப்படி தரிசனம் கொடுத்தார், எப்படி எனக்கு ஆசீர்வாதங்கள் செய்தார் அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்குறேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் நினைக்கிறேன். அப்போது நான் எங்கள் வீட்டுக்கு காஃபி பவுடர் வாங்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டிலேருந்து வெஸ்ட் மாம்பலம் போயிருந்தேன். வெஸ்ட் மாம்பலத்தில் அயோத்தியா மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேயஸ் காஃபின்னு ஒரு காஃபி கடை இருக்கும். அந்த கடையில் நிறுத்திட்டு நான் காஃபி அவர்கிட்ட ஆர்டர் பண்ணுறேன். அவர் அரைச்சிட்ருக்காரு. அப்போது தூரத்துலேருந்து ஒரு உற்சவர் பவனி வருது. உற்சவர் தூக்கிட்டு ஒரு பத்து பேர் வராங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு முருகர் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. நான் காஃபி பொடி வாங்கிட்டு சரி நம்ம சீக்கிரம் வண்டி எடுத்துடலாம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிராஃபிக் அடிக்கடி ஆயிடுற இடம் அப்படிங்கிறதுனால, என்னோடய வண்டி கொஞ்சம் பெருசு இருந்தது புல்லட் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நான் பண்ணுறதுக்குள்ளே வேகமாக வந்துருச்சு. அப்போ தான் பார்த்தா அது காஞ்சி பெரியவர், காஞ்சி பெரியவருடைய உற்சவ சிலை. அது எங்கே வந்து நின்னதுன்னா கரெக்டாக நான் நின்றுட்டுருக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து அந்த இதை தூக்கிட்டு வராங்களே பல்லக்கு, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போது அது என்னென்னா அவருடைய கை அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்கிறதுக்கு பதில் இப்படி இருக்கும், இப்படி ஒரு கொஞ்சம் ஒரு க்ராஸாக இருக்கும். அது காட்டியிருக்கும் அந்த க்ராஸான டைரெக்ஷன்றது வந்து நேராக என்னை பார்த்த மாதிரி. என்னால் அங்கே எங்கே எங்கேயுமே நகர முடியாது, ஏன்னா சுற்றியும் பைக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் அவங்களுடைய பக்தர்களெல்லாம் வந்து அவர்களோட ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டதுனால நான் அப்படியே நிற்கிறேன், என்னால் எங்கேயுமே நகர முடியல. அப்படியே ஒரு ஐந்து நிமிடம் அவர் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் நான் சின்ன குழந்தையில் இருக்கும்போது ஒரு எட்டு ஒம்பது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், நான் பார்த்த முதல் குருவும் அவர் தான். அவர் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப வயசாகிடுச்சு, அதனால் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தபோது எனக்கு அப்போ அவர் யாருங்களாம் என்னென்னு தெரியாது. நாங்கள் அப்படி போகும்பொழுது அப்படி கை தூக்கி கூப்பிட்டு ஆப்பிள் கொடுத்தாரு. அந்த ஆப்பிள் வாங்கினது மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த ஆப்பிளும் ஞாபகம் இருக்குது. அப்படிங்கிறப்போ எனக்கு அவராகவே வந்து இந்த தரிசனத்தை கொடுத்தது அப்படிங்கிறது வந்து அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு குருவின் ஆசிகள் வாங்குவது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆசீர்வாதத்துக்கு எப்படி அடியேன் தகுதியுடையவனானேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு விளக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய தெளிவின் வழின்ற சேனலில் தொடர்ந்து பார்த்து வரும் நேயர்களுக்கு வந்து நான் எத்தகைய ஆன்மீகத்தை போதிக்கின்றேன், எத்தகைய அந்த ஞானம் என்பது எத்தகையது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெய்வத்தினோட ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி, இல்லை குருவின் ஆசிகள் வேண்டும்னு சொன்னாலும் சரி, இல்லை தேவதைகளோ இல்லை யாரோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி முன்னோர்கள் பித்ருக்கள் குலதெய்வம், அதற்கு முதல் தகுதி என்னென்னா நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நீங்களாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய அவநம்பிக்கைகள் எதிர்மறையான கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் நீங்களானதல்ல, உங்களுடைய முழுமையில் நீங்கள் இருக்கணும். என்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய ஆர்வத்திற்கு செயல் வடிவம் கொடுக்குறானோ அவன்தான் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டே வந்து ஃபுல்லாக சர்க்கியூட்டே அவன் வந்து ஆன் பண்ண முடியும். உங்களுடைய உடம்புங்கிறது நிறைய சக்கரங்கள் இருக்கின்றது இல்லையா, நீங்கள் அவங்களுடைய ஆர்வத்தின் வழி போகும்போது தான் அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாதி பேர் வந்து உங்களுக்கு நிறைய பல்பு இருக்குது, அதில் ரெண்டு மூணு பல்பு தான் எரிஞ்சிட்ருக்கு. அப்போது எல்லா பல்பும் ஃபுல்லாக க்ளோ ஆகும்போது தான் நீங்கள் வந்து பிரகாசமாய் தெரிவீர்கள். அப்போ வாழ்க்கையில் நான் பிரகாசமாக இருக்கணும்னா என்ன என்ன பண்ணணும்,
அப்படின்னா எல்லா லைட்டும் ஆன் பண்ணணும் இல்லையா. அந்த எல்லா லைட்டும் எப்போ ஆன் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு உற்சாகமான மனிதராகும் போது. வென் யூ ஃபாலோ யுவர் பேஷன், வென் யூ டிஸ்கவர் யுவர் ட்ரூ செல்ஃப், உங்களோட உங்களுக்கு பிடித்த வேலையை நீங்கள் செய்யும் போது தான் உங்களுக்கு ஈடுபாடு ஃபோக்கஸ் எல்லாமே வரும். தொடர்ந்து அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, வெற்றி தோல்வி பற்றி கவலைப்பட மாட்டீங்க, வெற்றியிலும் தோல்வியிலும் பாடம் கற்றுக்கொண்டு அதில் போயிட்டே இருப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த உயர்ந்த அலைவரிசையில்தான் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமோ தவறாமல் அது கிடைக்கின்றது, தேடி வந்து கிடைக்கின்றது. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஈர்க்கும் உள்ள அலைவரிசையில் நீங்கள் இருந்துடுறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு குருவினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடிச் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஒரு தெய்வத்தினுடைய ஆசைகளை நீங்கள் தேடிச் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இருக்கலை. அதுக்காக என் வீட்டுக்கே வரட்டும் நான் உட்காந்துக்கிறது இல்லை, நீங்கள் நீங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் நீங்களாக இருக்கும்போதே இப்படிப்பட்ட சிங்க்ரனசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, குருவின் ஆசைகளை வாங்குவது, நீங்கள் எதிர்பாராமல் அந்த கிடைக்கும் ஆசைகள்லாம் எதை ஞாபகப்படுத்துதுன்னா நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கின்றீர்கள் என்பதை அது ஞாபகப்படுத்துகிறது. அப்போது குருவின் ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு மிகச்சிறந்த வழி என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் முழுமையை நோக்கி செல்வது மட்டுமேங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதனால தான் என்னோடய ஆன்மீகத்தை வந்து என்னென்னு சொன்னால் உங்களோட லைஃபிலுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அடுத்து இப்போ இந்த ஃபோன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய ஆன்மீகத்தை. தத்துவத்தை நான் பேச விரும்புவதே இல்லை. தத்துவம் வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் வந்து வாட் யூஆர் சப்போஸ் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்றது சொல்லாது. உன் தோல்விக்கு என்ன காரணம் என்ன, ஏன் உன் மனசு சரியில்லை, ஏன் உனக்கு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது, வாழ்க்கை நான் என்ன, இது உங்களோட வாழ்க்கை நகர்த்தாது. கேட்குறதுக்கு சுவைப்படம் இருக்கும், அது உங்களுக்கு ஒரு ஆறுதலை தரலாம், கொஞ்சம் தட்டி கொடுக்கலாம், மோட்டிவேஷன் இது உங்களுக்கு மோட்டிவேஷன் மோட்டிவேட்டிங்காக இருக்கலாம், பட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் வாழ்க்கையில், சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து பருந்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த பருந்தினுடைய அலைவரிசைக்கு போங்க. ஒரு ஊர்க்குருவியாக இருந்துட்டு ஒரு சின்ன அலைவரிசையில் இருந்தீங்கன்னா பருந்து போல் ஆக முடியாது, பருந்து போல் ஆகிற மாதிரி கற்பனை தான் பண்ணிக்க முடியும், ஆசைப்பட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பருந்தை போல் உயரப்பறக்க ஆசைப்படும் ஒரு ஊர்க்குருவியாக இருந்திருக்கூடாது, பருந்தாகவே மாற வேண்டும் என்பது தான் இந்த எனக்கு வந்து அந்த குருவினுடைய ஆசைகள் உணர்த்திய ஒரு விஷயம். இது நீ மற்றவர்களுக்கும் சொல் அப்படின்னு சொல்லி இப்போ நான் பேச பேசவே எனக்கு அந்த அந்த ஒவ்வொரு சக்கரங்களையும் ஒவ்வொரு லைட் அப்படின்னு தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீ உன்னுடைய ஃப்ரீக்குவன்சியை உங்களுடைய அலைவரிசை உயர்த்தும் போது உங்களுடைய உற்சாகமான மனநிலையிலிருந்து உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது ஒவ்வொரு லைட் உங்களுக்கு க்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். என்றைக்கு வந்து உங்களுடைய முழு சர்க்கியூட் ஃபுல் க்ளோக்கு வருதோ நீங்கள் பிரகாசித்து கொண்டிருக்கின்றீர்கள், ஜொலித்து கொண்டிருக்கின்றீர்கள், அனைத்து சௌபாகியங்களையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் உணர்ந்த மனிதராக அந்த தளத்தில் இருப்பீர்கள். அப்படிங்கும்போது உங்களுடைய முழுமையை நோக்கி அடுத்த ஸ்டெப் எடுத்துவாங்க. இப்போ இந்த ஃபோன் இந்த வீடியோ முடித்ததுக்கு பிறகு வாட் யூ ஆர் கோயிங் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. இந்த கணத்தில் எந்த விஷயம் அதிக உற்சாகத்தை கொடுக்கின்றதோ, அதிக ஏகாந்தத்தை திருப்தியை அல்லது அதிக நிம்மதியை அதிக ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ அதற்கு நீங்கள் செயல்படவும் கொடுங்கள். ஆக்ட் ஆன் யுவர் ட்ரூவஸ்ட் எக்ஸைட்மெண்ட் வித் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அது பாசிட்டிவ் தானா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செய்யுங்க. உற்சாகம் அப்படின்னா எனக்கு குடிக்கிறது உற்சாகம் அப்படிங்கிறது, மது அருந்துதல் தான் எனக்கு உற்சாகங்கிறது, அது உண்மையான உற்சாகம் அல்ல. யூ ஆர் நாட் இன் இன்டெகிரிட்டி வித் யுவர் செல்ஃப். ஸோ உற்சாகத்தின் வழி செல்லுங்கள், கதவுகள் நிச்சயம் திறக்கும். அதுதான் ஒரு மிக எளிமையான வழி, மிகச்சிறந்த வழி, நேர்மையான வழியும் கூட. மற்ற எல்லாம் வந்து தலையை சுற்றி மூக்கு தொடரவில்லை, அது வந்து உங்களுக்கு கால விரயத்தை தான் கொடுக்கும், சரிங்களா. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் அல்லது ஆலோசனைகளுக்கு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னுடைய பார்வை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றீர்கள், உங்களுக்குள் நிறைய அகமாற்றம் நிகழ்ந்து இருக்கின்றது. அந்த அகமாற்றத்தின் பிரதிபலனாக இந்த சேனலுடைய குரோத்துக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் தெளிவின் வழி அப்படின்றது பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எனக்கு தானமாக தர வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய டீச்சிங்ஸை நீங்கள் செயல் ப்ராப்பராக அதற்கு ஒரு செயல்வடிவம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் என்பது நிகழும். அந்த மாறிய நிலையிலிருந்து, அதாவது வாழ்க்கையை மாற்றுறதுனா நீங்கள் தான் மாற்றுகின்றீர்கள். வாழ்க்கையை எப்படி அணுக வேண்டும், அதை எப்படி உங்களுக்குள் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவின் வழி கற்றுக் கொடுக்கின்றது. உங்களோட வாழ்க்கையை கேரண்டி பண்ணுற ஆன்மீகத்தில் அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை நான் போதிப்பதில்லை. உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ எது எந்த நம்பிக்கை உங்களை தடை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் புரிய வைக்கின்றேன். ஸோ தட் நீங்களாகவே உங்களுடைய வண்டியை ஓட்டிக்க முடியும், சரிங்களா. அந்த அந்த மாற்றத்திலிருந்து நீங்கள் எனக்கு தருவது தான் உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.